ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை தேதி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக இங்கே நான் வழங்கப் போகிறேன் இதில் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அந்தந்த தேதிகளுக்கான பலன்கள் நான் கொடுக்கும்போது விரிவாக சொல்லி தான் நான் தரப்போகிறேன் ஏற்கனவே போன்ற மாதம் போன மாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் இந்த மாதமும் முழு விளக்கத்தோடு நான் தரப்போகிறேன் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இதில் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி மட்டுமல்லாது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது வரக்கூடிய எண்களின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் வேலை செய்கிறதுனால உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பலன்களையும் பார்த்து பயன்பெறுங்கள் சூரியனின் ஆதிக்கத்திற்குரிய எண்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த தேதிகளின் அம்சப்படி வரக்கூடிய சூரிய கிரகத்தின் ஆட்சி வீடான சிம்ம ராசியின் அம்சத்தில் இருப்பவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம் உங்களுக்கான இந்த ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிதாக ஏற்றமும் கிடையாது பெரிதாக தோல்வியும் கிடையாது அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நியூட்ரலான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தேடி வரும் வரக்கூடிய மாதங்களில் அது உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் அது வேலை செய்ய போகுது அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை முதல் வாரத்தில் உங்களுக்கு ஒன்று ஏழு இந்த தேதிகள் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான தேதிகளாக நீங்கள் வைத்து கொள்ளலாம் பண வரவுக்குரிய நாட்களாகவும் இதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதில் முதல் வாரத்தில் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியுமே கூட தெய்வ வழிபாட்டிற்கான நாட்களாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏதாவது விடுபட்ட தெய்வ வழிபாடு இருந்து குடும்பத்தோடு போய் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் அதை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறும் அதே போல் இரண்டாவது வாரத்தை பொறுத்தவரை பத்தாம் தேதி உங்களுக்கான பண வரவிற்கான நாளாக அது அமைதுங்க ஏதாச்சும் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த நாட்களில் கேட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்து அதற்கான முயற்சியை எடுக்கும் பொழுது நிச்சயம் வந்து அது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் தெய்வ வழிபாடு இரண்டாவது வாரத்தை பொறுத்தவரை பதினொன்றாம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக உங்களுக்கு வருது அந்த தேதிங்கிறதுல உங்களுக்கு நீங்கள் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது மன தெளிவின் மூலமாக உருவாகும் பதிமூன்றாம் தேதி இதுவும் தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக இரண்டாவது வாரத்தில் வருது விடுபட்ட தெய்வ வழிபாடு ஒருவேளை இந்த லாக்டவுன் டயத்தில் அந்த ஸ்தலத்திற்கே நேரடியாக செல்ல முடியலனாலும் வீட்டில் ஒரு நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபடலாம் குடும்பத்தோடு அந்த வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது எண்ணிய எண்ணங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக அது அமையும் இந்த தேதிகளில் மூன்றாவது வாரத்தை பொறுத்தவரை பதினாறாம் தேதி உங்களுடைய புது முயற்சிகளுக்கான ஒரு நல்ல தேதியாக அமையுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை அது உருவாக்கி தரும் அதனால் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த காலத்தில் அதை நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான முயற்சிகள் பலிதமாகும் வெற்றியடையும் நான்காவது வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நாளாக அமைதுங்க இந்த தேதிகளில் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் நீங்கள் உங்களுடைய பழைய நட்புறவுகள் அவர்களுடைய வருகையினால் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி கொள்வதோ அல்லது தூரத்து உறவினர்கள் மூலமாக ஏதேனும் ஓர் ஆதாயம் பெறுவதற்கான நாளாக அது அமைது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஏதேனும் ஊருக்கு செல்வதற்கான தேவை இருந்தாலும் நீங்கள் அங்கேயும் சென்று அவர்களை சந்தி சந்திக்கும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கான ஆதாயங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் மகளிரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வீட்டு பெண்களுக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதாவது ஏதாச்சும் சேமிப்பு கொண்டு போய் எதுலையும் முடக்கிடக்கூடாது இந்த காலகட்டத்தில் அந்த சேமிப்பை அப்படியே நீங்கள் இருக்கிற விதத்திலேயே நீங்கள் வச்சுருக்கணும் வேறு எதுலையாச்சும் கொண்டு போய் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மனசோர்வு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் நமக்கு வந்து அடிக்கடி வரக்கூடிய அறிவிப்புகள் ஒரு மன குழப்பத்தையும் அயற்சியையும் கொடுத்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய பாடங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை வளர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் அடுத்து என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறீங்களோ அதற்கான விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்க வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தை விட்டு விடுத்து அடுத்து வரக்கூடிய மாதம் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக அமைய போகுதுங்க அதனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்து நான் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் எஜுகேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்வில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உகந்த மாதம்னே சொல்லலாம் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் தலைமையின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கூட அவங்க வந்து கொடுப்பாங்க அதை பயன்படுத்திக்கோங்க அதற்கான அறிவிப்புகளோ அதற்கான உங்களுக்கான வாய்ப்புகளோ இந்த மாதத்தின் இறுதியில் வரும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்திற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக அதை முன்னெடுங்க உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் அதற்கான வழி அப்படிங்கிறது பிறக்கும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல பதில்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது உருவாகும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் நிறுவன மாறுதல்கள் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய தினங்கிறது அடுத்த மாதத்தில் தான் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிக்கான நல்ல பதில்கள் அப்படிங்கிறது இந்த அந்த நிறுவனங்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க புதிதாக எந்த ஒரு முயற்சியும் அல்லது புதிய முதலீடுகளையும் நீங்கள் அறவே தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை இருப்பதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தான் அதிகமாக காணப்படுது வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய முடிவுகள் எது ஏதேனும் இருந்தால் அதை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த புது முடிவுகளும் எடுக்க வேண்டாம் ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்ருக்கு அப்படின்னு நினச்சாலும் அதுக்கு பிரான்ஞ்சஸ் ஓப்பன் பண்ணுறத பற்றி நீங்கள் இப்போ ஆலோசனை பண்ணக்கூடாது இல்லை இந்த லாக்டவுன் காலத்தில் ஏற்கனவே நாங்கள் சிரமத்தில் இருக்கோம் க்ளோஸ் பண்ணிடலாம் இதோட டவுன் பண்ணிடலாம்னு நினச்சாலும் அதையும் இந்த மாதத்தில் முடிவாக எடுக்காதீர்கள் வரக்கூடிய மாதம் உங்களுக்கு அதற்கான நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும் அதுவரை காத்திருக்கவும் இப்போது நீங்கள் பார்த்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டு எண் மற்றும் ராசியின் அம்சப்படி இருக்கக்கூடிய பலன்களாக இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் உங்களுடைய பேர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்மந்தப்படும் அந்த எண் அடிப்படையிலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களாக இருக்கிறதுனாலேயே இலவசமாக பிரத்யேகமாக நான் உங்களுக்கு பொது பலன்களாக வழங்குறதா இருக்கேன் இந்த பொது பலன்களில் உங்களுடைய பெயர் பற்றிய குறிப்புகள் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் எழுத்துக்கள் எண்கள் பற்றிய குறிப்புகள் வந்து உங்களுக்கு விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டியின் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கான பதில் முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன் எனக்கு அடுத்தடுத்து நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கான பதிலை பொது பலன்களாக அனுப்பி வைப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி